கொண்டு செல்கிறார்களே. ஆமா, ஒரு மார்பாணி திசவல கட்டிய குணப்படுத்த ஒரு வைத்தியர் இல்லையா? இல்லையா? இந்த நாட்டுல நம்ம தான் பெரிய மாந்திரிகம் படிச்சிருக்கோமே. ஆமா, இந்த மாந்திரிக மகிமையை கொண்டு இந்த மார்பாணி கட்டிய நம்ம குணப்படுத்தலாம். குணப்படுத்துவோமே என்று அழகப்ப சாமி நாடும் நலம் பெற வேணும் என்று எண்ணி எண்ணி ஐயாவுக்கு நல்ல மனசு. ஆமா, அவருக்கு மனசுனா மனசு அப்பேற்பட்ட மனசு. இந்த பெண்கள் எல்லாம் அழுது புலம்பிக் கொண்டு போகும் இந்த வார்த்தையை காதல கேட்டு குணப்படுத்தணும்னு என்னதார் பாத்தீங்களா? அப்ப அந்த எண்ணம் அவருக்கு உருவாயிருக்கு. அதனாலதானே அவருக்கு தெய்வ இடம் கிடைச்சிருக்கு. அந்த நல்ல உள்ளத்துக்காக தான் அங்க உட்கார்ந்துருக்காரு. அப்படியே ஐயா அழகப்ப சாமி அம்மையா அந்த கம்மா அடிச்சு அம்மாளே குணப்படுத்தணும். ஆனா அம்மா ஆந்திர மகிமை கொண்டு ஆந்திர மகிமை கொண்டு வடக்கே வடநாடு தேசம் மதுரை மாநகரத்திலே இருந்து பழையாள தேசத்திலே மாந்திரிகம் படித்து படித்து அடியேன் விக்ரமசிங்கபுரத்திலே ரோட்டு வீதியிலே கல் மண்டபத்திலே கால் இளைப்பார அமர்ந்திருந்தேன். அந்த வேளையிலே இரவு வேளையில் இந்த அம்மாளை பார்த்து விட்டு சென்ற பெண்கள் எல்லாம் ஆண்களும் பெண்களும் இவளை கண்டு இவளுடைய வியாதியை கண்டு அழுது மனம் நொந்து புலம்புவதை நான் காதிலே கேட்டேன். காதிலே கேட்டேன். எத்தனையோ வைத்தியர்கள் வந்து இதை குணப்படுத்த முடியாத இந்த வியாதிய இந்த செய்தியை காதிலே கேட்டேன். என் திருநீராலே நான் தீர்த்து வைப்பேன். அப்படியா? அப்ப ஏழு பேர்களும் எவ்வளவு வைத்திய வந்து பார்த்து முடியல. ஆமா, இவர் ஒரு திருநார் போட்டு குணப்படுத்திடுவோம் என்று ஐயா அழகப்ப சாமியவே பரிச்சை செய்து பார்த்தார்களா? ஓஹோ, அப்படியா? அப்பந்தான் அழகப்ப சாமி அத்தனையும் மனதிலே எண்ணிக்கொண்டு அம்மையா விபூதியை எடுத்து இறைவனாகிய சிவனை எண்ணி எண்ணி மனதிலே மதுரை சொக்கரை மனதிலே எண்ணி அந்த மார்வாணி திசவல கட்டியிலே போட்டார். மூணே முக்கால் நிமிஷத்துக்குள்ளே மார்வாணி கட்டி உடைந்து அந்த அம்மாளுக்கு திசவலை என்று சொல்லக்கூடிய வியாதி குணமாச்சு. அந்த தீராத நோய் தீர்ந்தது. மூணே முக்கால் நிமிஷத்துக்குள்ளே நம்பி வந்தவர்களுக்கு ஐயா நடராஜே, ஆமா ஆமா, நம்பாதவர்களுக்கு அவர் அப்பேற்பட்ட ஐயா அழகப்ப சுவாமி வியாதியை குணப்படுத்தின உடனே அவருடைய தாய் தந்தை தமையன்மார்கள் எல்லாம் ஐயா கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்தத மாதிரி பெரிய 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 வைத்தியர்லாம் வந்து குணப்படுத்த முடியலையே. நீங்க ஒரு விபூதியை போட்டிய வியாதி குணமாச்சு. ஆமா, உங்களுக்கு என்ன கேட்டாலும் கேளுங்க தாரு. கேட்டதே கொடுத்துருவோம். ஆமா, நான் கேட்டதை தந்துருவியலா? அது எப்படி முடியும்? இன்னைக்கு நாளைக்கு சாமிகிட்ட மட்டும் நீங்க என்ன கேட்டாலும் தந்துருவோம்னு சொல்லப்படாது. எங்களால ஏண்டதை செய்தோம்னு தான் சொல்லணும். ஆமா, நம்மளை சோதிக்க ஐயா மலையை திரட்டி கொண்டு வாம்பாரு கொண்டு வர முடியுமா? முடியுமா? அப்பந்தா ஐயா அழகப்ப சாமி சொன்னார், ஐயா எப்படி எனக்கு மண்ணும் மனை பொண்ணும் பொருள் சொத்து சோகம் எல்லாம் இருந்தும் இருந்தும் அடியேன் ஒரு மாந்திரிகம் படிக்கணும்னு ஆசை கொண்டு மலையாளம் சென்று மாந்திரம் படிச்சு வந்திருக்கிறேன். அமையா, இறைவன் அருளால எனக்கு எந்த குறைகளும் இல்ல. கிடையாது. நான் போயிட்டு வரேன்னு புறப்பட்டா. அவ்வளவு ஒண்ணு வேண்டாம். அவங்க அம்மாடிச்சி அம்மா பார்த்தா சரி பெரிய பெரிய வைத்தியர்கள் வந்து நம்ம வியாதியை குணப்படுத்தல. ஒரு சீரான வியாதி. இவர் வந்து திருநீரை போட்டு தீராத வியாதியை தீர்த்தாரே, இவர் தான் நம்ம தெய்வம். இவர் தான் தெய்வம் நமக்கு. இவர் தான் நம்ம குல தெய்வம். ஆமா ஆமா. நம்ம தமையன்மார்கள் கொடுக்கும் பொன்பொருளை வேண்டாம்னு சொல்லுதாரே, அது எவ்வளவு பெரிய மனசு. அதனால இவரையே நம்ம கணவனா ஏத்துக்கிட்டா என்ன? அவ மனசுல அப்படி ஓடுது எண்ணம். நல்ல எண்ணமா. அப்படி அம்மா எண்ணி தமையன்மார்களுக்கு தெரியாம ஐயா அழகப்ப சாமி புறப்பட்டு வரும் வேளையிலே நாமல் வாழ்ந்தாலும் இவரோடு, ஆமா செத்தாலும் இவரோடு, ஆமையா இருந்தாலும் இவரோடு, நாமல் இறந்தாலும் இவரோடு சொல்லி
நம்ம உயிரை காப்பாற்றிய கடவுள் அல்லவா அம்மையா என்று கம்மாடிச்சி அம்மா மனசிலே எண்ணிக்கொண்டு அம்மையா தாய் தகப்பன் தமையன்மார்களுக்கு தெரியாமல் அம்மையா வீட்டை விட்டு வெளியே வீட்டை விட்டு வந்தாய் அழகப்பன் பின்னாலே அடிச்சி அம்மா தமையன்மார்கள் ஏழு பேரும் செல்ல பிராணியாக வளர்த்து வந்தார்கள். ஆனா ஒரே ஒரு தங்க காச்சி நாயும் பூச்சி நாயும். ஓ காச்சி நாய் பூச்சி நாய். இந்த காச்சி நாயும் பூச்சி நாய்க்கு அம்மா கம்மாடிச்சி அம்மா தான் சோறு வைப்பது. எப்போதும் அந்த இரண்டு நாய்க்குட்டிகளையும் பராமரிப்பது. ஆமா நாயின் நன்றி உள்ள ஜீவன். அது அத மாதிரி நன்றி உள்ள ஜீவன் உலகத்திலே கிடையாது. இந்த உலகத்துல யாரும் கிடையாது. கிடையாது. உங்ககிட்ட நம்ம 10 ரூபாய் வாங்கிட்டு போனோம்னா இப்ப அண்ணாச்சியும் அங்கிட்டு போனோம் அவரு இருக்காரு அப்படின்னு சொல்லி மாறிடுவாங்க. நன்றி உள்ள ஜீவன்னா அது நாய் மட்டும்தான். அதனால இந்த காச்சி நாயும் பூச்சி நாயும் கம்மாடிச்சி அம்மாள் பின்தொடர்ந்து வருகிறது. ஓ கம்மாடிச்சி அம்மாளுக்கு பின்னால ரெண்டு காச்சி நாயும் பூச்சி நாயும் பூச்சி நாயும் கம்மாடிச்சி பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிற வேளையில எண்ணி வந்த இவளை கைவிடக்கூடாது. கைபிடித்து கொண்டு எங்கே நாமல் போகுவது. எப்படி நம்ம ரெண்டு பேரும் இப்படி போனோம்னா. ஆமா உதறி இதெல்லாம் அந்த காலத்துல நடந்ததுதான். ஆமா ஆமா தனி நபரா போனா ஊருக்குள்ள ஒரு மாதிரி பேசுவாங்க. கழுத்துல கயிறு கயிறு கருப்பு கயிறு இல்ல அப்படின்னு பாப்பாங்க. ஒரு ஆம்பளை பையன் கூட இந்த பொண்ணு போறான்னு ஒரு மாதிரி பேசுவாங்க பேசுவாங்க. அதனாலே உன்னை கைபிடித்த நான் கல்யாணம் முடிக்காம அழைத்து செல்ல முடியாது. ஒரு ஊருக்குள்ள வீடு கேட்டா சந்தேகப்படாம தரணும் இல்லையா. தரணும் இல்ல உனக்கு எனக்கு கணவன் மனைவின்னு தெரியும். கடவுளுக்கும் தெரியும். பாக்குறவங்க கண்ணுக்கு தெரியுமா. தெரியாது தெரியாது. ஆகையினால் வீரவணல்லூர் கடந்து அமையா இருவேர்களும் வேகமாகவே வருகிறார்கள். எப்படி எப்படி சரண்மகாதேவி மலை ரோட்டு வழி
உலகில அழகப்ப சாமிக்கு தான் அம்மாடிச்சு அம்மாளுக்கு இடது புற ஐயா மீசை அது
ஆமா. அப்படி பட்டாணி துறை மகனை ஏவின பொழுது ஐயா பட்டாணி இடுப்புல இருந்த உறவாளை எடுத்து ஆமா அழகப்ப சாமியுடைய வலது புசத்துல ஓங்கி வெட்டுனாரு. வெட்டி இறங்குச்சா? வெட்டி இறங்கல. அவர் என்ன கொஞ்சமா படிச்சு அடே பட்டாணி துறை மகன் அறகுறையாக படித்தவன் மாந்திரிகத்தை வைத்து ஆமா முழுமையாக படித்து தேர்ச்சி பெற்ற என்னை நீ வெட்ட வருகிறாயா? உன்னை ஒன்றிலே ஆகிறேன்டா என்று கோபம் கொண்ட ஐயா அழகப்ப சுவாமி ஐயா அந்த மருதுடைய சாஸ்தாவே மனதிலே எண்ணி எண்ணி ஐயா மருதுடையார் சாஸ்தா சாஸ்தாவே இந்த பட்டாணி திருமகனை நான் உண்டு இல்லைன்னாக்குவேன். ஆமா ஒருவேளை என் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விட்டதானா? ஆமா இவர் அனைத்து மக்களுக்கு வாழையடி வாழையாக வாழ வைப்பேன் என்று ஐயா வழக்கை கொடுக்க ஐயா அப்படியே ஆகட்டும் என்று ராம குடும்பம் மீது அருளாடி சொன்ன போது சரி அப்படியே குருக்கல்பட்டி மகாராஜா சரி ஜமீன்தார் அவர்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களும் மருதுடையார் சாஸ்தாவுடைய ஆடுங்குல கோமரத்தார்களும் மருதுடையார் சாஸ்தா ஆலயத்திலே சரி பூரணா புஷ்பக்கலை சிவன் அணைந்த பெருமாள் பேச்சு அரியனாச்சு பெரியனாச்சு மாயாண்டி சுடல தர்க்கன் தலவாய் மாடன் ஜப்பானி மாடசாமி இவர்களுக்கு காவலாக கருப்ப சுவாமியவும் ஐயா அழகப்ப சுவாமியுடைய வாசல்ல கம்மாடிச்சி அம்மாளுக்கும் பட்டாணிக்கு நிலையம் போட்டு அமையா அன்று முதல் இன்று வரை பங்குனி உத்தர திருநாள் என்று அமையா கோவில் ஆடுங்குல கோமரத்தார்கள் அமையா எங்கெங்கு வாழ்ந்து வருகிறார்களோ ஆமா அனைவர்களும் வரி தவறாமல் ஆமா ஆலயத்தை சிறப்பாகவே கட்டி கட்டி பங்குனி உத்தர திருநாள் என்று உள்ளோடு முரசோடு அழகாலம் தான் அறிந்து மக்கள் ஒரு பயிர் போடும் ஒரு வேலி போடும் ஆண்டுக்கு ஒரு முறையும் பங்குனி மாதத்திலே உத்தர திருநாளிலே அழகப்ப சாமி ஐயா அம்மாடிச்சி அம்மாளோடு அட்டம் சுழிக்காமல் அசல் காத்து வீசாமல் ஐயா மக்களை என்றென்றைக்கும் காவல் காத்து இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.